பாகிஸ்தானில் உலகிலேயே அதிகமான காலம் தனிமையில் வாழ்ந்த யானையான காவன் இப்போது கம்போடியாவில் பெண் யானையுடன் பழகத் தொடங்கியுள்ளதாக கம்போடிய வனத்துறை அதிகாரிகள் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த 1985 ஆண்டு இலங்கையில் இருந்து இஸ்லாமாபாத்துக்கு ஒரு வயது கொண்ட குட்டி ஆண் யானை பரிசளிக்கப்பட்டது. இந்த குட்டி யானைக்கு காவன் என்று பெயரிடப்பட்டது. அங்குள்ள மார்காசர் வனவிலங்குகள் பூங்காவில் காவன் யானை வளர்ந்து வந்தது. காவனுக்கு துணையாக சாஹேலி என்ற பெண் யானையும் இஸ்லாமாபாத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் உடல்நலக் குறைவால் 2012 ஆண்டு சாஹேலி யானை இறந்து போனது. அதன் பிறகு 8 ஆண்டுகளாக மார்கசர் பூங்காவில் காவன் யானை தனிமையில் வசித்தது. இதனால் அதன் மனநிலையும் பாதிக்கப்பட்டது. தனிமை தந்த துயரத்தில் சுவற்றில் தலையை முட்டிக்கொண்டு காவன் நிற்பது போன்ற புகைப்படம் வெளியாகி உலகில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் உடல்நிலையும் மோசமாகி போனது. இதனால் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த போர் பாஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பு காவன் யானையை பாகிஸ்தானில் இருந்து கம்போடியாவுக்கு கொண்டு செல்ல முயற்சி மேற்கொண்டது. கடந்த 2020 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பாகிஸ்தானில் இருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கம்போடியாவுக்கு காவன் யானை தனி விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டது. 4000 கிலோ எடையும் 3 மீட்டர் உயரமும் கொண்ட காவனுக்கு என்று பிரத்யேக கூண்டு தயாரிக்கப்பட்டு கால்நடை மருத்துவர்கள், பராமரிப்பாளர்கள் மற்றும் 20 கிலோ உணவுடன் கம்போடியாவுக்கு காவன் அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக இஸ்லாமாபாத்தில் காவனுக்கு வழி அனுப்பு விழாவும் நடைபெற்றது. கம்போடியாவில் குலன் புரோம் டெப் வனவிலங்குகள் சரணாலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட காவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது 37 வயதான காவன் நீண்ட காலத்துக்கு பிறகு இங்குதான் தன் இனத்தைச் சேர்ந்த பிற உயிர்களை சந்தித்தது. கம்போடிய வனவிலங்கு சரணாலயத்தில் காவன் குழந்தை போல பார்த்து கொள்ளப்பட்டது. நல்ல உணவு, அருமையான சுற்றுச்சூழல், குளியல் போட தனி ஸ்விம்மிங் பூல் என அனைத்து விதங்களிலும் காவனை உற்சாகப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. மேலும் இங்குள்ள 3 பெண் யானைகளுடன் பழகும் வாய்ப்பு காவனுக்கு உருவாக்கி தரப்பட்டது. அதில் டிப்ளோ என்ற பெண் யானைக்கு காவன் மீது ஈர்ப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. காவனுக்கு அருகில் உள்ள பகுதியில் வசிக்கும் டிப்ளோ யானை உணவு நேரங்களில் அடிக்கடி காவனுடன் தும்பிக்கையை உரசி காதல் மொழியை வெளிப்படுத்துவதாக வனவிலங்கு சரணாலய அதிகாரிகள் கூறுகின்றனர். எனவே காவனுக்கு டிப்ளோ நல்ல ஜோடியாக இருக்கும் என்றும் விரைவில் இருவரும் சேர்ந்து வசிக்கக்கூடிய சூழலை உருவாக்கப் போவதாகவும் கம்போடிய வனவிலங்கு சரணாலய அதிகாரிகள் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். கம்போடியாவில் காவன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கீச்செயின்கள் கூட விற்பனைக்கு வந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது.